மகா கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த புதிய நாளில் உமை நோக்கி பார்க்க பலன் தந்திருக்கிறதே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த திருத்தும் ஆலயம் குறுந்தான்களை திருச்சி முன்னாடி ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் ஜெபிக்கும்படி கிருபை தந்திருக்கிறேன், அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே என் திருச்சி பண்ணுடைய குடும்பங்கள் கையிட்டு செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கு பண்ணி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கூட கிளாஸ்டன் அவர்கள் குடும்பத்துக்காக உமை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. மனைவி பிரிமியாவுக்காக உமக்கு நன்றி. மகன் ஜேசன் தாமஸ்க்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் என் பிள்ளைகளை தேவனாகி கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வதிப்பீராக. 1 ஆகமம் 17:10 கர்த்தர் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவார் என்பதை உனக்கு அறிவிக்கிறேன் என்ற வார்த்தையின் மூலம் என் பிள்ளைகளை என் தேவனாகி கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, புதிய வீடு கட்டுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் இயேசுவின் நாமத்தினால் நீர் அகற்றிவிட்டீர், நீர் அகற்றிவிட்டீர். உமக்கு நன்றி. அன்பு மகனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவீராக. கைத்து செய்கின்ற வேலையை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனாகிய கர்த்தர் எங்களுடைய ஆலயத்திலிருந்து எங்களை ஆசீர்வதித்தார் என்று அவர்கள் சாட்சியாக நிற்கத்தக்கதான கிருபைகளை தேவனாகிய கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அன்பு மனைவிக்காக நன்றி. தேவனாகிய கர்த்தர் 2 பிள்ளைகளும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க ஆலயத்திற்கு இணைந்து சொல்ல தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்து ஆசீர்வதிப்பீராக. மகன் ஜேசன் தாமஸுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் அன்பு மகனை உடைய செட்டுகளின் நிழலிலே வைக்கிறனப்பா. தேவனாகிய கர்த்தர் நீர் பாதுகாப்பீராக, நீர் அரணான கோட்டையாயிருப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் நல்ல சரீர பலன் கொடுப்பீராக, ஆரோக்கியம் கொடுப்பீராக. தேவனாகிய கர்த்தர் இந்த குடும்பத்தின் பிள்ளைகளை ஒரு சந்ததி என்னை சேவிக்கும், அது ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படும் என்ற வார்த்தையின் மூலம் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இருவர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென்.